வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதுமே பொங்கல் பரிசு தர்றாங்க. இன்னைக்கு நான் போய் பொங்கல் பரிசு வாங்கிட்டு வந்துட்டேன், நீங்கள் வாங்கிட்டீங்களா? அப்படி வாங்க போகிறப்ப என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நண்பா. பொங்கல் பரிசு வாங்குறதுக்கு நம்ம ரேஷன் கடைக்கு போகிறப்ப நான் கொடுத்தாங்க வருங்க டோக்கன், அது வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டு போவோம். அந்த டோக்கனை கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ வந்து எப்படின்னா அது ஒவ்வொரு ரேஷன் கடையை பொறுத்து வரிசையில் நிற்க வைக்கிறாங்க. அந்த டோக்கன் இருக்க நம்பர் படி கூப்பிடுறாங்களோ, அதாவது ஒரு ஒவ்வொரு ரேஷன் கடையை பொறுத்து அந்த டோக்கனை கொண்டு போய் நம்ம ரேஷன் கார்டை கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரேஷன் கார்டை ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம அந்த யாருக்கு குடும்ப உறுப்பினரா அல்லது யாரா அப்படின்னு கேட்டு கைரேகை வைக்க சொல்றாங்க. அப்படி கைரேகை வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒன்று நோட் ஒன்று தர்றாங்க. அந்த நோட்ல வந்து நம்மளுடைய பேர் எல்லாமே இருக்கும், அதை வந்து நம்ம நேராக கையெழுத்து போட வேண்டியதுதான். கையெழுத்து போட்ட உடனே ஒரு சில சிலிப் மாதிரி ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரைக்கு எழுதி கொடுக்குறாரு ரேஷன் கடை ஊழியர். இன்னொரு நபர், அதாவது ரேஷன் கடை ஊழியர் தான், அவரும் அவரும் பக்கத்தில் இருந்துட்டு ஒரு 1000 ரூபா காசு எடுத்து கொடுத்துட்றாப்ல. இதுல பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை வந்து எப்பயும் போடுறதுதான், ஆனா வந்து பழைய பொருட்கள் பழைய பச்சரிசி ஏற்கனவே வந்திருக்கும் பாருங்க, அதை வந்து இந்த பொங்கல் பண்டிகைக்கு போடக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான உத்தரவு இன்னைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்த புது பச்சரிசி புது ஜீனி இதைத்தான் வந்து தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசா கொடுக்கணும். அதே போல வந்து கரும்பு வந்து 6 அடி குறையாம இருக்கும் சொன்னாங்க, ஆனா உண்மையை சொல்ல போனா 7 அடிக்கே இருக்கும் கரும்பு, அந்த அளவுக்கு தான் கரும்பு பூராமே இருந்துச்சு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா பணம் வந்து 2 500 நோட்டை தான் தர்றாங்க, ஏன்னா வந்து கவர்மெண்ட்லேருந்தே அப்படித்தான் அனுப்பியிருக்காங்க போல, அதனால 2 500 நோட்டை தர்றாங்க. இந்த 500 நோட்டை பற்றி இன்னொரு வீடியோ போகலான்பா, அதை பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து இந்த தடவை கொடுத்த பொருட்கள் வந்து பொருட்கள் கம்மினாலும் ஆனால் தரமாக இருக்குது, ஒன்றும் போன தடவை மாதிரி குற்றம் சொல்கிறதுக்கு வழி இல்லை. பச்சரிசி நல்லதாக இருக்குது, ஒரு கிலோ ஜீனி எப்பயும் போல இருக்குது. அதே போல கரும்பும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல கரும்பாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரையும் சரி பச்சரிசியும் சரி கரும்பும் சரி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. கரும்பு 2 கரும்பு இருக்கும், எங்கள் வீட்டில் 2 ரேஷன் கார்டு நண்பா, அதனால் 2 பேரும் ஒன்றா போய் தான் வாங்கிட்டு வந்தோம், அதனால் வந்து 2 கரும்பு இருக்கும், 2 கிலோ ஜீனி 2 கிலோ பச்சரிசி, அதனால் உங்களுக்கு பெருசாக தெரியும். ஓகே கைஸ், மறக்காமல் போய் வாங்கிக்கிங்க. அவங்க என்னென்னைக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க அன்னன்னைக்கு போய் வாங்கிக்கிங்க. வாங்காத நபர்கள் வந்து 13ஆம் தேதியும் வாங்கிக்கலாம், அதுக்கு மேற்கொண்டும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசின் சார்பாக சொல்லப்பட்டிருக்குது. பொங்கல் பண்டிகை முடிஞ்சு தர்றாங்க இல்லையாங்கிறது நம்ம அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பா.